triangle says plus 2 la testing for consistency by rank method எப்படி லீனியர் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஈக்குவேஷனை யூசிங் ரேங்க் மெத்தட் யூஸ் பண்ணி ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் தி எக்ஸ் ஒய் இசட் தி அன்நோன் வேல்யூஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாத்தீங்க அப்படின்னா ஏ எக்ஸ் பிளஸ் பி ஒய் பிளஸ் சி இசட் ஈக்குவல் டு டி அப்படின்னு ஒண்ணு இருக்கும் சோ இத 1 1 1 போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா இருக்கிறதுனால தென் ஏ டூ எக்ஸ் பிளஸ் பி டூ ஒய் பிளஸ் சி டூ இசட் ஈக்குவல் டு டி டூ then a3x plus b3y plus c3z equal to d3 அப்படினு கொடுத்திருப்பாங்க so we have three linear formula இருக்கக்கூடிய equation three linear equation so இந்த linear equation formatல இருக்கறத first என்ன பண்ணோம் we convert to ax equal to b formula எழுத போறோம் so ax equal to b அப்படினா a matrix யாரு x y z ஓட coefficients so a1 b1 c1 in a2 b2 c2 then a3 b3 c3 into unknown values enna x y z variable that is equal to constant value d1 d2 d3 d1 d2 d3 so a x equal to b abingra format ku eludiyaachi so enna pandrom linear equation convert to the matrix form ax equal to b abingra format la vandrom so ax equal to b அப்படி வந்த பிறகு இதனுடைய ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதணும் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் என்ன ஏயும் பியும் ஜாயின் பண்ணி எழுதணும் ஏயும் பியும் ஜாயின் பண்ணி ஏ ஜாயின் பி சோ ஏயும் பியும் ஜாயின் பண்ணி ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுத போறோம் சோ ஏயும் பியும் ஜாயின் பண்ணி ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எப்படி வரும் a1 b1 c1 a2 b2 c2 a3 b3 c3 இதோட பி மேட்ரிக்ஸ் என்ன பண்ண போறோம் ஜாயின் பண்ண போறோம் d1 d2 d3 சோ என்ன பண்றோம் ஃபர்ஸ்ட் ax equal to b ஃபார்மட் வந்த பிறகு அதோட ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் a and b ஐ ஜாயின் பண்ணி எழுதுறோம் சோ யூசிங் ரோ எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் தி ஈக்குவேஷன் எப்படி வரும் அப்படினா ஒரு ரோ எக்கலன் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணு ரோ எக்கலன் ஃபார்முக்கு இத சேஞ்ச் பண்ணனும் சோ ரோ எக்கலன் ஃபார்ம் வந்த பிறகு இந்த மேட்ரிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் இருக்கிற இது வேல்யூ என்னன்னா ஏ மேட்ரிக்ஸ் இதான் ஃபர்ஸ்ட் ஏ மேட்ரிக்ஸ் சோ செகண்டா இருக்க பி யும் ஜாயின் பண்ணிட்டா அப்படினா ஏபி மேட்ரிக்ஸ் சோ ஏபி அப்படிங்கறது ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் சிங்கிளா பாத்தீங்க அப்படினா இந்த லைனுக்கு பாருங்க இந்த லைனுக்கு லெஃப்ட் சைடுல இருக்க மேட்ரிக்ஸ் இந்த மேட்ரிக்ஸ் கம்ப்ளீட்டாவே ஏ மேட்ரிக்ஸ் இந்த ஏ மேட்ரிக்ஸ் மட்டும் ரேங்க் பார்க்கலாம் அதே மாதிரி ஏபி மேட்ரிக்ஸ் சேர்த்தே நம்ம என்ன ரேங்க் பார்க்கலாம் சோ ரேங்க் மெத்தட் சப்போஸ் எக்ஸாம் லாஸ்ட் ஃபைனல் ரிசல்ட் எழுதுறேன் சோ ஏ B ஓட ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு இப்படி இருக்கணும் 1 1 1 2 ஜீரோ வந்துடும் இல்லையா 0 0 4 0 0 2 3 4 சோ அந்த மாதிரி வருது அப்படின்னா இதுல நமக்கு என்ன வரும் ஜீரோ வந்துடும் இல்லையா ஜீரோ ஜீரோ வந்தாதான் எக்குவலன்ட் ஃபார்ம் சோ ஏ பி அதோட ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸோட லாஸ்ட் ரோ எக்குவலன்ட் ஃபார்ம் சோ லாஸ்ட் ரோ எக்குவலன்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது ஏ பி அப்படின்னு வருது சோ இதோட ரேங்க் கண்டுபிடிக்கிறதா இருந்தா ரோ ஆஃப் ஏ பை பி போடும் ரோ ஆஃப் ஏ பை பி சோ தட் இஸ் ஏ ஜாயின் பி த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஏ அண்ட் பி இதோட ரேங்க் பாத்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் இது நான் ஜீரோ ரோ இதுவும் நான் ஜீரோ ரோ தான் சோ இதுவும் நான் ஜீரோ ரோ தான் சோ இந்த நம்பர் ஆஃப் ரோஸ் அப்படிங்கிறது 3 தென் இதோட ரோ ஆஃப் ஏ கண்டுபிடிங்க ரோ ஆஃப் ஏ மீன்ஸ் இந்த லைனுக்கு ரைட் சைட்ல இருக்கிறத பார்க்க கூடாது இதுதான் ரோ ஆஃப் ஏ ரோ ஆஃப் ஏ அப்படிங்கிறது 1 1 1 0 3 4 0 0 3 இதோட ரேங்க் பாத்தீங்கனாலும் இது நான் ஜீரோ ரோ இதுவும் நான் ஜீரோ ரோ தான் இதுவும் நான் ஜீரோ ரோ சோ ரோ ஆஃப் ஏ இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 3 சோ ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ ஜாயின் பி ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ரெண்டுமே 3 வருது சோ இந்த நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் பாருங்க எக்ஸ் ஒய் இசட் தட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் சோ நமக்கு ரோ ஆஃப் ஏ அண்ட் ரோ ஆஃப் ஏ பை பி அந்த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸோட ஈ வேல்யூ நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ்க்கு ஈக்குவலா வந்தது அப்படின்னா இது கன்சிஸ்டன்சி அண்ட் இட் ஹாஸ் யூனிக் சொல்யூஷன் இட் ஹாஸ் யூனிக் சொல்யூஷன் சோ நம்ம ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி ஃபார்மட் கொண்டு வந்துட்டு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதுறீங்க சோ இந்த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் யூசிங் எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன பண்றோம் ஒரு ரோ எக்குவலன்ட் ஃபார்மட்டுக்கு சேஞ்ச் பண்றோம் சோ ரோ எக்குவலன்ட் ஃபார்ம் வந்த பிறகு
ஏபி ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸோட ரேங்க் என்ன, ஏ அதோட ரேங்க் என்ன, ரெண்டையும் பாருங்க, ரெண்டும் ஈக்குவலா இருக்கா? சோ ஈக்குவல் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ்க்கு ஈக்குவலா இருந்தது அப்படின்னா கன்சிஸ்டன்சியா இருக்கும், இட் ஹேஸ் யூனிக் சொல்யூஷன் அப்படின்னு வரும். சப்போஸ் இந்த மேட்ரிக்ஸ் அப்படி எழுதுறது, திரும்ப இந்த மேட்ரிக்ஸ் ஏபி ஈக்குவல் டு இப்படி 1 1 1 2, தென் 0 3 4 0, தென் 0 0 0 5 0 0 0 5, இல்ல அப்படின்னா ஜீரோ நடக்குது, ஜீரோ. சோ இது லாஸ்ட் எக்கோலன் ஃபார்ம் வந்து ஒரு ரோ எக்கோலன் ஃபார்மட்ல இருக்கு. சோ இது ரோ எக்கோலன் ஃபார்மட்ல கரெக்டா இருக்கு. சோ இதோட ரேங்க் பார்க்க போறோம். ரோ ஆஃப் ஏ கமா பி, ரோ ஆஃப் ஏ கமா பி, ஏ பை பி, ஏ பை பி, ஏ அண்ட் பி ஜாயினிங் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். சோ ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் மீன்ஸ் இது அப்படியே எடுத்துக்கணும், இந்த லாஸ்ட் இயர் சேர்த்து எடுத்துக்கணும். சோ நம்பர் ஆஃப் நான் ஜீரோஸ் பாருங்க, இது நான் ஜீரோ ரோ, இதுவும் நான் ஜீரோ ரோ. Here the all the elements are zero, so it is row zero row. So 1 2 only 2, so rank of augmented matrix AB 2, and row of A means A matrix means the line ku left side la irukirathu. So in the matrix oda rank pathinga appadinaalo 1 2, the last row complete as zero, so 2. So row of A and row of A by B augmented matrix equal a irundale consistency. பட் ஆனா ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அனௌன்ஸ் இருந்தா யூனிக் சொல்யூஷன், லெஸ் தென் நம்பர் ஆஃப் அனௌன்ஸ் இருந்தது அப்படின்னா இன்ஃபைனிட்லி மெனி சொல்யூஷன் வரும். சோ ரோ ஆஃப் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ பை பி, அதாவது ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 2, ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. சோ இட் இஸ் கன்சிஸ்டன்சி, இட் இஸ் கன்சிஸ்டன்சி, பட் விச் இஸ் லெஸ் தென் நம்பர் ஆஃப் அனௌன்ஸ். ஹியர் தி நம்பர் ஆஃப் அனௌன்ஸ் இஸ் X, Y, Z. So which is less than number of unknowns. So it has infinitely many solutions. It has infinitely many solutions. So இதுல நமக்கு ரோ ஆஃப் ஏ ரோ ஆஃப் ஏ பி ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஈக்குவலா வந்தாலே அது கன்சிஸ்டன்சி தான். பட் அது நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ்க்கு ஈக்குவலா இருந்தா யூனிக் சொல்யூஷன், லெஸ் தனா இருந்தது அப்படின்னா இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். சப்போஸ் இதே மேட்ரிக்ஸ் ஏ B ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் பாருங்க, 1 1 1 2, 0 0 0 0, 0 0 0 0. சோ லாஸ்ட் இருக்கிறது B மேட்ரிக்ஸ். சோ ஹியர் ஏ பி ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஓட ரேங்க், ஏ பி ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஓட ரேங்க், லாஸ்ட் 2 ரோஸ் ஆர் 0 ரோஸ், சோ வி ஹேவ் ஒன்லி 1 நான் ஜீரோ ரோ, தட் இஸ் ஈக்குவல் டு ரேங்க் இஸ் 1. அண்ட் தென் ரோ ஆஃப் ஏ மீன்ஸ் தி ரேங்க் ஏ, ஏ அப்படிங்கிறது லைன்க்கு லெப்ட் சைட்ல இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ். இதுலயும் பாருங்க, செகண்ட் ரோ தேர்ட் ரோ ஜீரோ ரோ, சோ ஒன்லி 1 நான் ஜீரோ ரோ, தட் இஸ் ஈக்குவல் டு 1. சோ ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ ஆகுமெண்டட் பி, இந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு 1. சோ போத் ஆர் ஈக்குவல், இட் இஸ் கன்சிஸ்டன்சி. பட் விச் இஸ் லெஸ் தென் 3, சோ 3 மீன்ஸ் அன்னோன்ஸ், நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ். சோ விச் இஸ் லெஸ் தென் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ், இட் ஹேஸ் இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். கிளியரா புரியுதா? பாருங்க, ரோ ஆஃப் ஏ கமா பி ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ரெண்டு ஈக்குவலா இருந்தா கன்சிஸ்டன்சி வந்துரும். சோ விச் இஸ் ஈக்குவல் டு 3 ஆ இருந்தது அப்படின்னா யூனிக் சொல்யூஷன், லெஸ் தென் 3 மீன்ஸ் தட் இஸ் அன்னோன்ஸ், நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ். லெஸ் தென் ஆ இருந்தது அப்படின்னா கன்சிஸ்டன்சியா இருக்கும், இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் வரும். சப்போஸ் இந்த ஏபி ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் 1 1 1 2, 0 3 4 0 0 0 0 3 அப்படின்னு வரும். ரோ ஆஃப் ஏ பி ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நான் ஜீரோ ரோ, நான் ஜீரோ ரோ, நான் ஜீரோ ரோ, சோ தட் இஸ் 3. அண்ட் ரோ ஆஃப் ஏ பாருங்க, ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ மீன்ஸ் லைன் டு லெப்ட் சைட்ல, சோ நான் ஜீரோ ரோ, நான் ஜீரோ ரோ, பட் லாஸ்ட் ரோ இஸ் ஜீரோ ரோ, சோ ஒன்லி 2 நான் ஜீரோ ரோ, ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 2. சோ ரோ ஆஃப் ஏ which is not equal to row of AB. Augmented matrix க்கு எப்படி இருக்கு? Not equal to வருது. So not equal to வந்ததுனா இது inconsistence. So row of A and row of AB augmented matrix equal ஆ இருந்ததுனா கன்சிஸ்டன்ட், not equal to வந்தது அப்படின்னா இன்கன்சிஸ்டன்ட். கன்சிஸ்டன்சியோட ஃபைனலா வரக்கூடிய ஒரு கன்க்ளூஷன், இப்போ நம்ம மேட்ரிக்ஸ் ஏல இருந்து ரோ ஆஃப் ஏ தென் ரோ ஆஃப் ஏ பி ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சிருவோம். அதுல இருந்து ரோ ஆஃப் ஏ
is not equal to row of A augmented B. The augmented matrix not equal to the inconsistent. So equal to the consistent, equal to the equal to number of unknowns are the unique solution, less than number of unknowns are the infinitely many solution. Thank you.